ஜபம் செய்வோம். மகா இரக்கமும் அன்பும் கிருபையும் நிறைந்த ஆண்டவரே, ஏப்ரல் மாதம் 8ஆம் தேதி வெள்ளிக்கிழமை என்று நாங்கள் மீண்டுமாக இப்படி சமூகத்தில் நாங்கள் கூடி வருகின்ற ஒரு பெரும் பாக்கியத்தை நீர் எங்களுக்கு அருளிருக்கின்றீர். கடவுளே, நாங்கள் இன்று காலையில் எழுந்ததும் ஜெபித்தோம், வேதத்தை வாசித்தோம். எங்களுடைய அன்றாட பணிகளுக்காக நாங்கள் ஆயத்தமாகி கொண்டிருக்கிறோம். எங்களுடைய பிள்ளைகள், எங்களுடைய சிறு குழந்தைகளுக்காக நாங்கள் ஜெபிக்கின்றோம். அந்த குழந்தைங்களுடைய எதிர்கால வாழ்விற்காக நாங்கள் மன்றாடுகின்றோம். சாமி கடவுளே, எங்கள் மூலமாக எங்களுடைய சிறு குழந்தைகளுக்கு எவ்விதமான தொற்று நோய்கள் ஏற்படாதபடி நாங்கள் பாதுகாத்து கொள்ள எங்களுக்கு அருள் தாரும். கண்ணுக்கு தெரியாமல் தகப்பன் இருக்கின்ற இந்த தொற்று நோயின் மூலமாக பாதிப்படையாமல் கடவுளை நீர் எங்களை காப்பாற்றி கிருபையோடு வழிநடத்த வேண்டும் என்று இயேசுவின் மூலமாக ஜெபிக்கிறோம் கர்த்தாவே, ஆமேன். உமக்கென்றும் தோத்திரம் இயேசுநாதா, தோத்திரம் செய்கின்றோம் உம்மடியார் திருநாமத்தின் ஆதரவில். தோத்திரம் செய்கின்றோம் உம்மடியார் திருநாமத்தின் ஆதரவில். இன்றை தினமாதிலும் ஒருமித்து கூடவும் நாமத்தினார், இன்றை தினமாதிலும் ஒருமித்து கூடவும் நாமத்தினார். கந்தனின் கிருபைக்காக உமாக்கென்றும் தோத்திரம் தோத்திரமே, கந்தனின் கிருபைக்காக உமாக்கென்றும் தோத்திரம். வேத பாடம் வாசிக்க கேட்போம். இன்றைய நாளுக்குரிய வேத பகுதி யோவான் எழுதிய நற்செய்தி 14:16-21. அப்போஸ்தலனாகிய யோவான் எழுதிய நற்செய்தி நூல் 14:16-16. நான் பிதாவை வேண்டிக் கொள்வேன், அப்பொழுது என்றென்றைக்கும் உங்களுடனே கூட இருக்கும்படிக்கு சத்திய ஆவியாகிய வேறொரு தேற்றவாளனை அவர் உங்களுக்கு தந்தருள்வார். உலகம் அந்த சத்திய ஆவியானவரை காணாமலும் அறியாமலும் இருக்கிறபடியால் அவரை பெற்றுக்கொள்ள மாட்டாது. அவர் உங்களுடனே வாசம் பண்ணி உங்களுக்குள்ளேயே இருப்பதால் நீங்கள் அவரை அறிவீர்கள். நான் உங்களை திக்கற்றவர்களாக விடேன், உங்களிடத்தில் வருவேன். இன்னும் கொஞ்ச காலத்திலே உலகம் என்னை காணாது, நீங்களோ என்னை காண்பீர்கள். நான் பிழைக்கிறபடியினால் நீங்களும் பிழைப்பீர்கள். நான் என் பிதாவிலும் நீங்கள் என்னிலும் நான் உங்களிலும் இருக்கிறதை அந்நாளிலே நீங்கள் அறிவீர்கள். என் கற்பனைகளை பெற்றுக்கொண்டு அவைகளை கை கொள்ளுகிறவனே என்னிடத்தில் அன்பாயிருக்கிறான். என்னிடத்தில் அன்பாயிருக்கிறவன் என் பிதாவுக்கு அன்பாயிருப்பான், நானும் அவனில் அன்பாயிருந்து அவனுக்கு என்னை வெளிப்படுத்துவேன் என்றார் என்பதே. வாசிக்கும்படியாக கொடுக்கப்பட்ட வேத பகுதி வாஸ்தாயிற்று. தேவனுக்கே மகிமை உண்டாவதாக. கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, நாம் வாசிக்கப்பட்ட இந்த வேத பகுதியில் யோவான் 14 அங்கே இயேசுவானவர் தம்முடைய சீடர்களிடத்தில் மிக தெளிவாக நான் சொல்லுகின்ற செய்தி, என் பிதாவின் வீட்டில் அநேக வாசஸ்தலங்கள் இருக்கிறது, நான் போக போகின்றேன் என்று சொன்ன அவர் தருகின்ற மற்றொரு நிறைவான வார்த்தை, உங்கள் நான் திக்கற்றவர்களாக விடமாட்டேன், நான் மீண்டும் வந்து உங்களை என்னிடத்தில் சேர்த்து கொள்ளுவேன் என்று சொன்னவர். இப்பொழுது அவர்கள் ஒரு புதிய வாக்குத்தத்தை அவர் தருகின்றார். 16:21 அந்த வசனம் என்றால் என்னவென்றால், நான் எங்கள் தந்தையினிடத்தில் நான் வேண்டிக் கொள்வேன், எப்பொழுதும் உங்களோடு கூட இருப்பதற்காக ஒரு துணையாளரை தந்தரள வேண்டும் என்று நான் கேட்கப் போகிறேன் என்று சொல்லி அங்கே இயேசுவானவர் அவர் நமக்கு தருகின்ற ஒரு அற்புதமான செய்தி, நான் எப்பொழுதும் உங்களோடு கூட இருக்கின்றேன், அதுபோலவே எப்பொழுதும் உங்களோடு கூட இருப்பதற்காக ஒரு தேற்றரை வாழனை உங்களுக்கு தர வேண்டும் என்று நான் கேட்பேன். அவர் என்ன செய்ய போகின்றார், அவர் உங்களை உண்மைக்குள்ளாக வழி நடத்துவார்.
ஆக அந்த தேற்றரவாளன் அவர் வந்து உங்களை உண்மைக்குள்ளாக வழிநடத்த போகின்றார். ஒருவேளை தூய ஆவியானவர் பரிசுத்த ஆவியானவர் என்று வெவ்வேறு வார்த்தைகளை நாம் பிரித்திருந்தாலும் இங்கே இயேசுவானவர் நமக்கு தருகின்ற ஒரு அற்புதமான செய்தி என்னவென்றால் அவர் ஒரு தேற்றரவாளன். அந்த தேற்றரவாளவன் எப்பொழுது நம்மோடு கூட இருந்து நம்மை அவர் வழிநடத்தக்கூடியவர் என்று நம்மை தேற்றக்கூடியவர். அது எதற்கு என்னவென்றால் உண்மைக்கு நேராக நம்மை நடத்தக்கூடியவர். ஒரு அன்பானவர்களே, அவர்கள் பதவியிலிருந்து ஓய்வு பெற்ற ஒரு மாஜிஸ்ட்ரேட்டர், அவருடைய துணைவேர் லயோலா கல்லூரியினுடைய மேத்தமெட்டிக்ஸ் டிபார்ட்மெண்ட்டுடைய HOD, அவருடைய ஒரே மகன் அவர்கள் அமெரிக்கா தேசத்திற்கு சென்றிருக்கின்றார். அவருடைய மகன் மீண்டுமாக திரும்பி வர வேண்டும் என்று விரும்புகின்ற பெற்றோர்கள். ஆனால் மகனோ தன்னுடைய இள வயது, அங்கே அமெரிக்க தேசத்தினுடைய கலாச்சாரம், அதன் நடைமுறைகள் எல்லாம் அவருக்கு அதிகமாக பிடித்து போனது. அங்கேயே இருக்க வேண்டும் என்று விரும்புகின்றார். அதற்காக தன்னுடைய விசாவுக்காக விண்ணப்பித்திருக்கின்றார். ஆக அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையிலே இங்கே பெற்றோர்கள் தொலைபேசியின் மூலமாக தொடர்பு கொண்டு பேசி கொண்டே இருக்கிறார்கள். ஆனாலும் மகன் வருவதற்கில்லை. ஆனால் பெற்றோர்கள் முழங்காலில் நிற்க ஆரம்பித்தார்கள். எப்படியாகலும் கடவுளே, எங்களுடைய மகனை எங்களுக்கு தர வேண்டும், திரும்பி வர வேண்டும் என்று ஜெபித்து கொண்டே இருக்கிறார்கள். ஒரு சில மாதங்கள் கழித்து அவருடைய மகன் அவருடைய கேட்டிருந்த விசாவுக்கான அவருடைய கடிதங்கள் எல்லாம் நிராகரிக்கப்பட்டு விட்டதாக அங்கே அமெரிக்க தூதரகம் அவருக்கு சொன்னது. அவரால் நம்பவே முடியல. எவ்வளோ பாடுபட்டும் கஷ்டப்பட்டுமே, அவருடைய நண்பர்கள் சொன்னாங்க, இன்னும் ஒரு 6 மாதம் ஏதாக ஒரு படிப்பு எடுத்து படிக்கலாம் என்று சொன்னார்கள். ஆனாலும் நிறைவடையாத அவருடைய எண்ணம், அவருக்கு இருக்கிற ஒரு பெரிய வேதனையோடு காரில் பயணமாகின்றார். ஒரு தனிமையான இடத்திற்கு சென்று காரில் அமர்ந்திருக்கின்ற பொழுது அவருடைய கண்ணில் பட்டது ஒரு புதிய ஏற்பாட்டு நூல். சரி, அதை எடுத்து படிக்கலாம் என்று அந்த வேதத்தை பிரித்து பார்க்கின்றார். காணப்பட்ட வாக்கியம் யாக்கோபு 4:13. அதில் சொல்லப்பட்டிருக்கிற அந்த செய்தி என்னவென்றால், ஒருவேளை நீங்கள் பிழைப்பதற்காக ஓராண்டு வெளிநாடு செல்லலாம் என்று இருக்கின்றவர்கள், நீங்கள் சற்றே கேளுங்கள் என்று தொடங்குகின்ற அந்த அற்புதமானது ஒரு வசனம். ஒருவேளை சென்னையில் உள்ள பெற்றோர்கள் ஜெபித்து கொண்டிருக்கிறார்கள். பல ஆயிரக்கணக்கான கிலோமீட்டர் தொலைவில் உள்ள மகன் அவருக்கு அந்த செய்தி தருகிறது. அவரும் இப்பொழுது அந்த வாக்கியங்களின்படியாக நான் மீண்டுமாக சென்னைக்கு போக வேண்டும் என்று தீர்மானித்து தன்னுடைய பெற்றோர்களை தொடர்பு கொண்டு 2-1 நாட்களிலே மீண்டுமாக திரும்பி வருகின்றார். ஒருவேளை அன்பானவன், இன்றைக்கு இந்த தேற்றரவாளவன் நம்மை தேற்றக்கூடியவர். ஒரு பக்கம் பெற்றோர்கள் உடைய அங்கலாய்ப்பு, மற்றொரு பக்கம் மகனுடைய அங்கலாய்ப்பு. ஆக இந்த இரண்டுக்கும் நடுவில் அங்கே தூய ஆவியானவர் இருந்து நம்மை செயலாற்றக்கூடியவர். ஆக இயேசுவானவர் சொல்கிறாரு, நீங்கள் உங்கள் இருதயம் கலங்க வேண்டாம். நீங்கள் ஏன் பயப்படுறீங்க? உங்களை வழிநடத்துவதற்கு, உண்மைக்குள்ளாக வழிநடத்துவதற்கு ஒரு தேற்றரவாளன் வருவார். அவர் தேற்றுவார். உங்கள் பிரச்சனைகள், உங்களுடைய கவலைகள் எல்லாவற்றையும் அங்கே தீர்ந்து போகும். ஆகதான் இன்றைக்கு அன்பானவர்களே, நீங்கள் நான் அப்படிப்பட்ட ஒரு இக்கட்டுகள் கவலைகளில் ஆழ்ந்திருக்கின்ற பொழுதெல்லாம் நாம் சோர்ந்து போக வேண்டாம். மாறாக அந்த இறைவனை நாடுவோம். அந்த இறைவன் நமக்கு உதவி செய்ய அவருடைய தேற்றரவாளனை நமக்கு தந்தருளி நம்முடைய வாழ்விலும் நம்மை மகிழ்வோடு மனநிறைவோடு வழிநடத்த கடவுள் தாமே நமக்கு உதவி செய்வாராக. ஆமென். இன்று நாளில் தங்களுடைய பிறந்த நாட்கள் நினைவு கூறுகின்றவர்கள், 8 மே வெள்ளிக்கிழமை அன்று திருமதி மெர்சி தேவப்பிரியம் தங்கராஜ், செல்வி ஈடித் இப்ரோன் சில்வியா, திரு ஜபராஜ் வேதநாயகம், திருமதி சுஜிதா ஏஞ்சலின், செல்வி பெட்டினா ஜேன், செல்வி ஜெஃப் க்ரோவின் பாலஸ், திருமதி கிரேசி கீதா, செல்வி ஜெஸி நிவேதா, திரு ஜோயல் சிங், செல்வி அனேதா சுசேனா, திரு சாலமோன் சாமியல், திருமதி ஈடித் ஏப்ரோன் சில்வியா ஆகியோரும், திருமண நாட்டில் நினைவு கூறுகின்ற தம்பதிகள் மிஸ்டர் அண்ட் மிஸ்ஸிஸ் வில்சன் சாமியல், மிஸ்டர் அண்ட் மிஸ்ஸிஸ் சுந்தர், மிஸ்டர் அண்ட் மிஸ்ஸிஸ் எபினேசர், மிஸ்டர் அண்ட் மிஸ்ஸிஸ் ஜஸ்டின் சுந்தரராஜன், மிஸ்டர் அண்ட் மிஸ்ஸிஸ் ஈனோக் ராஜ், மிஸ்டர் அண்ட் மிஸ்ஸிஸ் ராஜ்குமார், மிஸ்டர் அண்ட் மிஸ்ஸிஸ் எட்வின் பிரவீன் குமார் ஆகியோர் தங்களுடைய திருமண நாட்கள் நினைவு கூறுகிறார்கள். உங்கள் அனைவரையும்
இறைவன் தாமே மென்மேலும் ஆசீர்வதித்து வழிநடத்துவாராக. ஆமேன். ஜபம் செய்வோம். பரிசுத்தம் நிறைந்த ஆண்டவரே, இந்த நாளில் தங்களுடைய பிறந்த நாட்கள் நினைவு கூறுகின்ற ஒவ்வொருவரையும் நீரே ஆசீர்வதிப்பீராக. திருமண நாள் நினைவு கூறுகின்ற தம்பதிகளையும் அவருடைய பிள்ளைகளையும் நீர் ஆசீர்வதியும் சாமி. ஆம் ஆண்டவர், நீர் எங்களுக்கு தேற்றர வாழ்நீ தந்திருக்கின்றீர். எங்களுக்கு நேரிடுகின்ற கவலைகளிலும் போராட்டங்களிலும் பிரச்சனைகளிலும் சுகவீனங்களிலும் எங்களை தேற்றுகின்ற ஒருவரும் இல்லையே என்று நாங்கள் அங்கலாய்க்கின்றோம். ஆனால் இந்த உலகம் தர முடியாத தெய்வீக சமாதானத்தை நீர் தரக்கூடியவர் என்று சொல்லி அந்த தேற்றர்வாளன் மூலமாக நீர் எங்களுக்கு உண்மை வெளிப்படுத்தக்கூடியவர் மாத்திரமல்ல, எங்கள் கவலைகளிலிருந்து எங்கள் தேற்றக்கூடியவராக இருக்கின்றீர் சாமி. இவ்வேளையிலும் கடவுள் தாமே இந்த காணொலி நிகழ்வை கண்டிருக்கின்ற உடைய பிள்ளைகளோ அவர்களுடைய குடும்பத்தாரையும் நீர் ஆசீர்வதியும், எங்களுக்குள் இருக்கின்ற ஏக்கங்கள் கவலைகள் அனைத்தும் நீர் கடத்துப்பட்டு ஒரு புதிய நம்பிக்கையோடு நிறைந்திருக்க இறைவனீர் அருள்புரிய வேண்டும் என்று எங்கள் ஆண்டவராக இயேசுவின் மூலமாக ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. ஆமே. நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாக தேவனுடைய அன்பும் தூயாவியானவருடைய வழிநடத்தது நம் அனைவரோடு மீண்டும் என்றும் சதா காலங்களிலும் நிலைத்திருப்பதாக. ஆமேன்.